எத்தனை ஆண்டு காலம் தான் காங்கிரசுக்கு நாங்கள் பல்லக்கு தூக்குவது? என்னை பொறுத்தவரை உள்ளாட்சி தேர்தலில் திமுக தனித்து போட்டியிட வேண்டும். திமுக முதலமைச்சர் தலைமைக்கு தெரிந்துதான் பேசுகின்றார்களா அல்லது தலைமையின் ஒப்புதல் கட்சியின் தலைமை எடுக்கும் முடிவிற்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என அவர் தெரிவித்து சர்ச்சைக்குறை முறையில் பேசியுள்ளார். விளைவுகள் என்னாகின்றதோ பார்க்கலாம். தலைவர் வந்தால் என்ன வருவார்? அவர் தான் தேர்தல் நடந்தால் அவர் தான் வருவார். இந்த காரியங்கள் நடைபெறும். அதற்கிடையில் நம்மளுடைய கூட்டணியில் சேர்ந்து, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, கட்சி கருத்து அல்ல, கூட்டணியில் சேர்ந்து எல்லாம் ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிச்ச பிற்பாடு ஏற்கனவே காங்கிரஸோட நம்ம கூட்டணியில் இருந்தோம். அப்போ கூட்டணியில் இருந்துகிட்ட யுவராஜன் ஒருத்திருக்கிறார், மயூரா ஜெயக்குமார் இருந்தார், தலைகாட்சியை தொடர்ந்து விமர்சனம் செய்துட்டே வந்தார். காங்கிரசுக்கு நமக்கு உங்கள் உறவை கெடுத்ததே இந்த ரெண்டு பேர் தான் கெடுத்தாங்க. தொடர்ந்து விமர்சனம் செய்வது சட்டமன்றத்தில் செல்லக்குமார் தலைவர் எதிரிலேயே பேசினார். ஆனால் அதே செல்லக்குமார் கூட்டணி தர்மத்தில் வேலை செஞ்சு அங்கே நம்ம ஜெயிக்க வைக்கிறோம். நேற்று ஒருத்தர் சொல்லியிருக்காரு காங்கிரஸில், நாங்கள் தென் சென்னையில் இருக்கிற 200 வட்டத்தில் 35 வட்டத்தை காங்கிரஸ் பெற்றே தீர்வு அப்படின்னு ஒரு பேப்பரில் நீ காலையில் படித்தோம். நான் நம்முடைய தலைவர் அவர்களுக்கு சொல்கிறேன், இந்த மக்களுக்கெல்லாம் சரியாக நாம் பயன்பட வேண்டும் என்று சொன்னால் உள்ளாட்சி தேர்தலை தனித்தே நின்று விடுவதற்கு நன்றாக இருக்கும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் எவ்வளவு நாளைக்கு நாங்கள் பல்லாட்டு தூக்கிக்கிட்டே தான் நீங்க அவர் இது என்னுடைய கருத்து, தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை நான் ஏற்றுக்கணும், அது ஒன்றும் மாற்றலை. நீ காங்கிரஸ் தோல்வ தூக்கினா நாங்கள் தூக்கணும். ஆனால் அதே நேரத்தில் ஒருவேளை அவங்க கூட நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சொல்றதுக்கு ஒருத்தர் 35 சீட்டு வாங்கினாங்க, ஒருத்தர் 50 சீட்டு வாங்கினாங்க, அப்ப நானும் என்ன போய் ஓட்ட நிக்கிறதா? குச்சிமுட்டாயில சீட்டு நிக்கிறதா? எப்படி திமுக என்ன போறது? எனவே பத்திரிகையில் வரு, தலைவர் கேட்பாரு. இது என்னுடைய கருத்து, தலைவருடைய கருத்து.